Hi friends, நாங்க வீட்டு சுட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பல பல பண்ண ஜொலி ஜொலி பண்ண ஃபேக்ட்ஸ் தான். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் யூ கெஸ்ட்? எஸ், டுடே வி சி அபவுட் த டைமண்ட். வாங்க ஃபேக்ட்ஸ்குள்ளே போகலாம். நம்பர் 1, டைமண்ட்ஸ் பில்லியன் இயர்ஸ் முன்னாடியில் இருந்தே இருக்கான். ஃபஸ்ட்டு டைமண்ட் 3.3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கிறிஸ்டலைஸ்டாக ஃபார்ம் ஆச்சு. ஃபஸ்ட்டு டைமண்ட் எங்கே கண்டுபிடிச்சவங்கன்னு தெரியுமா? நம்ம இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேசிலில் டைமண்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. நம்பர் 2, டைமண்ட் பியார் கார்பன் அப்படின்ற எலிமெண்டால உருவானது. அதாவது இந்த டைமண்ட் ஃபார்ம் ஆவதுக்கு கார்பன் எலிமெண்ட்டும் ஹை டெம்பரேச்சரும் தேவை. இந்த ரெண்டும் சேரும் போது தான் ஜொலி ஜொலிப்பான டைமண்ட் கிடைக்குது. நம்பர் 3, எர்த்ல எடுத்த நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்ல டைமண்ட் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? கார்பன் எலிமெண்ட் ரொம்ப இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு டைமண்டை உடைக்கணுன்னா இன்னொரு டைமண்டால தான் உடைக்க முடியுமா? அப்போ பாருங்கள் அந்த டைமண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பர் 4, ஆன்சியன்ட் கல்ச்சரில் ரெண்டு பேர் வந்து டைமண்ட் யூஸ் பண்ணாங்க. டைமண்ட் போட்டுருந்தா தைரியமாக ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும்னு அந்த காலத்துலலாம் நம்பினாங்க. வார் பண்ணும்போது நிறைய பேர் டைமண்ட் போட்டு போனாங்களாம். அதே மாதிரி மிடில் பீரியட்ல டைமண்ட் போட்டா குணமாக்கும் தன்மை இருந்துச்சுன்னு நம்பினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளால கோல்டே வாங்க முடியல. ஆனால் அந்த காலத்துலலாம் அசால்ட்டாக டைமண்டே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்பர் 5, டைமண்ட் செண்ட கலர்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? டைமண்ட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒயிட் கலரா தெரியும். ஆனா ரெயின்போல இருக்கிற 7 கலர்ஸுமே இந்த டைமண்ட்லயும் இருக்கா. டைமண்ட்லயே ரேரான கலர் என்னன்னா ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு அண்ட் ரெட். நம்பர் 6, டைமண்ட்ஸ் 8th எவ்வளோ அடியில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ராக்ஸிமேட்டாக 100 miles ஆழத்தில் இருக்கான். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் எப்படி கிடைக்கிறதுன்னு கெஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வல்கனம்னா கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது எரிமலை. எரிமலை ஆக்டிவிட்டியால் டைமண்ட்ஸ்லாம் 8th மேலே வந்துடுது. அதனால நம்மளால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. எனக்கு டைமண்ட் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்க ஆசையாக இருக்கு. உங்களுக்கு ஆசையாக இருக்க? நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டுலேயே எது ரொம்ப பெரிய டைமண்ட்னு தெரியுமா? 19 ஜனவரி 26th சவுத் ஆப்ரிக்காவில் தான் இந்த பெரிய டைமண்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த டைமண்டோட பேர் குளிந்தன் டைமண்ட். இதை கண்டுபிடிச்ச அந்த மைனோட சேர்மன் பேர் குளிநண்ட். அந்த பேரையே டைமண்டுக்கு வச்சுருக்காங்க. இதோட வெயிட் 3106.75 கேரட். அதாவது கிராமில் பார்த்தீங்கன்னா 621.35 கிராம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த டைமண்ட். நம்பர் 8, டைமண்ட் வந்து பெட்ரோல் மாதிரி ஒரே கண்ட்ரிலேயே கிடைக்காதான். 18th century வரைக்கும் தான் டைமண்ட் ரெல்ல இந்தியாவில் கிடைச்சிது. ஆனால் இப்போ டைமண்ட்ஸ் ரெல்ல கண்ட்ரியில் கிடைக்கிது.
நம்பர் நைன், 2004 சயின்டிஸ்ட் ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த பிளானட் பேரு 55 கான்கிரி. அந்த பிளானட்டில் கார்பன் எலிமெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கா. அந்த பிளானட்டில் வந்துட்டு டைமண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளானட் ஃபுல்லாக டைமண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் நோச்சு பாருங்க. நம்பர் 10, இப்போ நம்ம டைமண்ட் பிளானட்ஸ் பற்றி பார்த்து இப்போ நான் சொல்ல போகிற டைமண்ட் ஸ்டார்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டாரோட நேம் V886 சென்டோரி. கான்கிரி பிளானட் மாதிரி இந்த ஸ்டார்லையும் கார்பன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே 10 பில்லியன் கேரட் டைமண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஸ்டாரோட நிக் நேம் லூசி ஸ்டார். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டைமண்ட் உருவாகிறதுக்கு கார்பனாக ஹை டெம்பரேச்சரோ தேவை. இந்த ஸ்டாரில் ரெண்டும் இருக்கிறதுனால டைமண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பேஸில் டைமண்ட் ஸ்டார் இருக்குது, டைமண்ட் பிளானட் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட எர்த்தை ஃபுல்லாக டைமண்டாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் வீட்டு சுட்டீஸ்.